அரியலூர் மாவட்டத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா அமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அரியலூர் முப்பது கோடியே இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைத்த முதலமைச்சர் பெரம்பலூர் மாவட்டத்தில் மதிப்பில் வைத்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் 31 கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாகும் ஐம்பத்தி நான்கு புதிய திட்டங்களுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் மதிப்பீட்டில் முடிவுற்ற இருபத்தி மூன்று திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் வரலாற்று கருவூலம் அரியலூர் என்றார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரியலூர் மாவட்டத்தில் புதைப்படிவ பூங்கா சிமெண்ட் காரிடர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் பல நாடுகளை கடல் கடந்து சென்று வென்றதோடு கிழக்கிந்திய தீவுகள் சீனா போன்ற நாடுகளோடு வணிக தொடர்பையும் கொண்டிருந்தவர் இத்தகைய பெருமை வாய்ந்த மாமன்னர் ராஜேந்திர சோழனுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் கங்கை கண்ட சோழபுரத்தில் ஒரு அருங்காட்சியாக உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சி பொங்க நான் அறிவிக்கிறேன் இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளைக் கொண்ட மாநிலமாக முதலிடத்தில் தமிழகம் இருப்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக தமிழ்நாட்டை உயர்த்தும் நடவடிக்கைகள் தொடரும் என்றார் பெண்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அனைத்து துறைகளிலும் தமிழகம் வளர்ச்சி பெற்று வருவதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் விழாவில் மாநில அமைச்சர்கள் கே என் நேரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ரகுபதி சிவசங்கர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் சி வி கணேசன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்